வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வின் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். கொரோனா தடுப்பூசி பக்கவிளைவு ஏற்பட்டால் மகிழ்ச்சி அடையுங்கள். வைத்தியர் ஆர் கேசவர். விடுதலை புலிகளின் மறைந்த போராளிகளின் படங்களை வைக்க கலைக்கூடம் அனுமதி அளித்தது சுவிஸ் அரசாங்கம். மட்டக்களப்பில் போலீசாரின் தாக்குதலில் உயிரிழந்த இளைஞன். அதிகமாக சத்தம் போட்டால் கவனம். முறுத்தட்டுவே ஆனந்த தேரருக்கு கொலை மிரட்டல். கர்ப்பிணி தாய்மாருக்கு COVID-19 தடுப்பூசி திட்டம். புதிய சட்டமா அதிபரின் முதலாவது அதிரடி நடவடிக்கை. மகிந்தவின் அதிரடி தீர்மானம். பிரதமராகின்றார் நாமல். தீ விபத்துக்குள்ளான கப்பல் தொடர்பில் வெளியான புது தகவல். போலியான தடுப்பூசிகள் வழங்கப்படலாம். விசேட வைத்தியர் எச்சரிக்கை. யாழில் அதிகாலையில் நிகழ்ந்த பயங்கரம். உலக மருத்துவ துறைக்கு சவால் விடுத்துள்ள இஸ்ரேல். வெளியான மற்றொரு விசேட வர்த்தமானி அறிவித்தல். 52 கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்பட்டுள்ள பாரிய ஆபத்து. மேலும் 2568 பேருக்கு கொரோனா. பாதுகையில் புதிய கொத்தணி. இஸ்ரேலின் புதிய அதிபராக ஐசாக் ஹெர்சாக் தெரிவு. வைத்தியர்களாக அடையாளப்படுத்தி மோசடியில் ஈடுபட்ட இருவர் கைது. திடீரென பற்றியிருந்த ஈரானின் மிகப்பெரிய போர்க்கப்பல். பின்னணியில் இஸ்ரேலின் கரங்கள். கடற்கரையோரம் நூற்றுக்கணக்கில் உயிரிழந்து கரையொதுங்கும் ஆமைகள். தமிழர் தாயக கோட்பாட்டை அங்கீகரித்த அமெரிக்கா. ஸ்ரீலங்கா அரசுக்கு எதிரான காய் நகர்த்தலாம். இனி விரிவான செய்திகள். கொரோனா தடுப்பூசி போடப்பட்ட பின்னர் பக்கவிளைவு ஏற்பட்டால் மகிழ்ச்சியடைய வேண்டும் என வைத்தியர் ஆர் கேசவன் தெரிவித்துள்ளார். தலையிடி, காய்ச்சல் போன்றனவே அந்த பக்க விளைவுகள் எனவும், அவ்வாறு பக்க விளைவுகள் தோன்றினால் குறித்த தடுப்பூசி உடலின் பயன் தர தொடங்கிவிட்டது என்பதே அர்த்தம் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகளின் மறைந்த போராளிகளின் படங்களை வைக்கும் வகையில் சுவிட்சர்லாந்தின் பேர்க் நகரில் கலைக்கூடம் ஒன்றை செயற்படுத்த சுவிஸ் அரசாங்கம் அனுமதி அளித்துள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. விடுதலை புலிகளின் கிழக்கு மாகாண முன்னாள் அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்த கௌசல்யனின் பெயர் இந்த கலைக்கூடத்திற்கு வைக்கப்பட்டுள்ளது. இந்த கலைக்கூடத்தில் போரில் உயிரிழந்த விடுதலை புலிகளின் உறுப்பினர்களின் படங்கள் வைக்கப்பட்டுள்ளன. ஐரோப்பிய நாடொன்றில் விடுதலை புலிகளின் உயிரிழந்த உறுப்பினர்களின் படங்கள் காட்சிப்படுத்தும் ஒரே கலைக்கூடம் இதுதான். விடுதலை புலிகளை தடை செய்யப்பட்ட அமைப்பாக அறிவிக்க சுவிஸ் நீதிமன்றம் மறுத்ததையடுத்து சுவிஸ் புலிகளுக்கு கலைக்கூடம் அமைக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அந்த ஊடகத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பில் போலீசாரின் தாக்குதலில் இளைஞன் ஒருவன் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மட்டக்களப்பு இருதயபுரத்தில் இரண்டு இளைஞர்கள் நேற்றைய தினம் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட இளைஞர்களிடம் ஐஸ் போதைப் பொருள் இருந்ததாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் போலீஸ் நிலையத்தில் வைத்து தாக்கப்பட்டுள்ளதாகவும் இத்தாக்குதலில் கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. தமக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்படுவதாக அபாய ராமையவின் மாநாயக்க தேரர் மூர்த்தொட்டுவே ஆனந்த தேரர் தெரிவித்துள்ளார். கூடுதலாக சத்தம் போட்டால் கவனம் என தமக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்படுவதாக அவர் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். இவ்வாறான அச்சுறுத்தல்களை கண்டு தாம் அஞ்சப்போவதில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தை சரியான வழியில் இட்டுச் செல்லவே தாம் போராடுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
ஆனந்த தேரர் தற்போதைய பொதுஜன முன்னணி அரசாங்கம் ஆட்சி பீடம் ஏறுவதற்கு மிக முக்கியமான பங்களிப்பினை வழங்கியவர்களில் ஒருவர் என்பதுடன் பிரதமர் மகிந்த உள்ளிட்ட தற்போதைய ஆட்சியாளர்கள் அப்போதைய அரசாங்கத்திற்கு எதிரான ஊடக சந்திப்புகளை அபயாராமையில் நடத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கர்ப்பிணி தாய்மாருக்கு COVID-19 தடுப்பூசி வழங்குவதற்கான திட்டம் தயாரிக்கப்பட்டு வருவதாக விசேட வைத்தியர் டாக்டர் சித்ரமாலி டி சில்வா தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கர்ப்பிணி தாய்மாருக்கு கோவிட் தடுப்பூசியை செலுத்துவதற்கான சுற்று நிருபம் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். ஏதேனும் உடல்நிலை பாதிப்புகள் காணப்படுகின்ற கர்ப்பிணி தாய்மாருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை COVID-19 தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்வதற்காக கர்ப்பிணி தாய்மார்கள் அவசரப்பட்டு வைத்தியசாலைகளுக்கு வர வேண்டாம் என விசேட வைத்தியர் ரஞ்சித் பட்டுவத்துடாவ தெரிவித்தார். அதற்கான அறிவிப்பு கர்ப்பிணி தாய்மாருக்கு தெரிவிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புதிதாக நியமிக்கப்பட்ட சட்டமா அதிபர் சஞ்சய் ராஜரத்னம் உடனடியாக அமலாகும் வகையில் சட்டமா அதிபருக்கான ஒருங்கிணைப்பு அதிகாரி பதவியை ரத்து செய்துள்ளார். சிரேஷ்ட பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் செய்திய குணசேகர வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இந்த பதவி நிலை ரத்து செய்யப்படுதல் உடனடியாக நடைமுறைக்கு வருகின்றது. இதன்படி சட்டமா அதிபருக்கான ஒருங்கிணைப்பு அதிகாரி என்று எவரும் இனி செயற்பட மாட்டார்கள். முன்னைய சட்டமா அதிபர் தப்புலடி லிவேராவின் ஒருங்கிணைப்பு அதிகாரியாக நிசாரா ஜெயரத்ன செயற்பட்டார். பிரதமர் மகிந்த ராஜபக்ஷ ஓய்வு பெறப் போவதாக மீண்டும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. அவரது இந்த தீர்மானத்தை தொடர்ந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ பிரதமர் பதவிக்கு நியமிக்கப்படுவார் என்றும் அந்த தகவல்கள் கூறுகின்றன. பிரதமர் மகிந்த ராஜபக்ஷவின் இந்த கோரிக்கைக்கு ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவும் இணக்கம் வெளியிட்டிருப்பதாகவே கால்டன் வளாக தகவல்கள் கூறுகின்றன. தற்போதைய சூழலில் 75 வயதை எட்டியுள்ள மகிந்த ராஜபக்ஷ பிரதமராக தனது மகன் நாமல் ராஜபக்ஷவை நிறுத்திவிட்டு வரும் 2030 ஆண்டளவில் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கும் திட்டத்தையும் ராஜபக்ச குடும்ப அங்கத்தவர்களுடன் பேசியிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. திடீரென ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் பிரதமராக நாமல் செயற்படும் பட்சத்தில் எதிர்க்கட்சி தலைவராக ஆவதற்கான தகுதியையும் அவர் கொள்வார் என்றே மகிந்த ராஜபக்ச அனுமானித்திருப்பதாக அந்த தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன. தீப்பரவலுக்கான எம்வி எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலின் நிலை குறித்து 3 மணி நேரத்திற்கு ஒருமுறை அறிக்கை பெறப்படுவதாக கடல்சார் சூழல் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. அத்துடன் கப்பலின் தன்மை குறித்து உரிய முறையில் ஆராயப்பட்டு வருவதாகவும் அதிகார சபையின் தலைவர் தர்சினி லகந்தபுர தெரிவித்துள்ளார். தற்போதைய நிலையில் எந்தவொரு சூழ்நிலையும் எதிர்கொள்ளும் வகையில் அனைத்து ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கப்பலிலிருந்து எண்ணெய் கசிவு ஏற்படுமாயின் அதனால் ஏற்படும் பாதிப்புகளை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஆக்ஸ்போர்ட் அஸ்ட்ராசெனிகா தடுப்பூசியை உற்பத்தி நிறுவனங்களிடமிருந்து பெற்றுக் கொள்ளாது வியாபாரிகளிடம் அதிக பணம் கொடுத்து வாங்குவதற்கு அரசாங்கம் எடுக்கும் முயற்சியை கைவிட வேண்டும் என போலியான தடுப்பூசிகளை கலப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக தொற்று நோய்கள் குறித்த நிபுணரும் உலக சுகாதார ஸ்தாபனத்தின் முன்னாள் ஆலோசகருமான விசேட வைத்தியர் நிகால் அபிசிங்க தெரிவித்துள்ளார். நாட்டில் 600,000 பேருக்கு ஆக்ஸ்போர்ட் அஸ்ட்ராசெனிகா தடுப்பூசியின் 2 டோஸ் வழங்க முடியாத நிலையொன்று ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ள எடுக்கும் முயற்சி குறித்தும் வியாபாரிகளினூடாக தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ள எடுக்கும் நடவடிக்கை சாத்தியமா என்பது குறித்தும் தெளிவுபடுத்துகையில் அவர் இதனை கூறியுள்ளார். யாழ் சுன்னாகம் கந்தரோடையில் இன்று அதிகாலை 3:30 மணியளவில் வீட்டிற்குள் புகுந்த கொள்ளை கும்பல் ஒன்று வீட்டில் இருந்தவர்கள் மீது கூறிய ஆயுதங்களால் தாக்குதல் நடத்திவிட்டு கொள்ளையடித்து சென்றுள்ளது. பயண கட்டுப்பாடு அமுலில் இருந்த நிலையில் இடம்பெற்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கோடாரி கத்திகளுடன் முகங்களை துணிகளால் முழுமையாக மறைத்தவாறு வீடொன்றுக்குள் உள்நுழைந்த திருடர்கள் குழு வீட்டில் உறக்கத்தில் இருந்தவர்களையும் கடுமையாக தாக்கியும் அச்சுறுத்தியும் 500,000 ரூபாய் பெறுமதியான தங்க நகைகளை கொள்ளையிட்டு சென்றுள்ளனர். குறித்த சம்பவம் கந்தரோடை மேற்கு சங்காவத்தை வீதியில் அமைந்துள்ள வீடொன்றில் இடம்பெற்றுள்ளது.
120 வயது வரை ஆயுளை அதிகரிக்கும் வகையிலான மருந்தை கண்டுபிடித்துள்ள இஸ்ரேல் உலக மருத்துவத்துறையை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எலிகளை கொண்டு ஆய்வுக்கூடத்தில் முன்னெடுக்கப்பட்ட முயற்சிகள் வெற்றி அளித்திருப்பதாகவும் இதற்கமைய எலிகளின் ஆயுட்காலத்தை 23% அதிகரிக்க முடிந்துள்ளதாகவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. SIRT6 என்ற புரோட்டீனை அதிகரிக்கின்ற இந்த ஔடதம் சுகதேகியாகவும் ஆயுளை அதிகரிக்கும் சக்தியையும் சரீரத்திற்கு அளிக்கின்றது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலின் பாரிலான் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஹைம் ஹொகேன் மனிதர்களிடத்திலும் இந்த பரிசோதனையை நடத்தி பார்க்கலாம் என்று இஸ்ரேல் பத்திரிகைகளுக்கு அளித்த செவ்வியில் தெரிவித்துள்ளது. அத்தியாவசிய சேவைகள் தொடர்பில் மற்றொரு விசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று நேற்று வெளியிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் லங்கா சதோச கூட்டுறவு மொத்த விற்பனை நிலையங்கள் மாகாண சபைகளின் கீழ்வரும் அனைத்து பொது சபைகள் மற்றும் சகல சுகாதார நலச்சேவைகளிலும் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தி இவ்வாறு விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. திருகோணமலை மாவட்டத்தில் இன்று வரை 52 கர்ப்பிணி தாய்மார்களுக்கு COVID-19 தொற்றுறுதி செய்யப்பட்டுள்ளதாக திருகோணமலை பிராந்திய சுகாதார சேவைகள் பணியகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் 19 ஆண்கள் 12 பெண்கள் என 31 பேர் புதிதாக தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் 4 மரணமடைந்துள்ளதாகவும் மாவட்டத்தின் மொத்த இறப்பு 91 அதிகரித்துள்ளது. திருகோணமலை பிராந்திய சுகாதார சேவைகள் பணியகத்தினால் இன்று வெளியிடப்பட்ட COVID-19 தொடர்பிலான அறிக்கை ஒன்றிலேயே இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று மட்டும் 2568 பேருக்கு கொரோனா தொற்றுறுதி உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இதேவேளை அவிசாவளக்கி அருகிலுள்ள பாதுக சுகாதார பிரிவிற்குள் 114 பேருக்கு கொரோனா தொற்றுறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. கடந்த 31 தேதி அங்கு 170 பேருக்கு PCR பரிசோதனை நடத்தப்பட்டதில் தற்போது 114 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. இஸ்ரேலில் கடந்த 2 வருடங்களில் 4 முறை நடந்த பாராளுமன்ற தேர்தல்களில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத சூழலில் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு காவந்து பிரதமராக இருந்து வருகின்றார். இந்த சூழலில் அங்கு திடீர் திருப்பமாக அனைத்து எதிர்க்கட்சிகளும் இணைந்து தேசிய ஒற்றுமை அரசை நிறுவ முடிவு செய்துள்ளன. இதனால் இஸ்ரேலில் நீண்ட காலமாக பிரதமராக இருந்து வரும் பெஞ்சமின் நெதன்யாகு தனது பதவியை இழக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. கொரோனாவை கட்டுப்படுத்துவதாக கூறி கெஸ்பேவ பகுதியில் வீடுகளுக்கு சென்று சிகிச்சை வழங்கிய 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வைத்தியர்களாக தம்மை அடையாளப்படுத்திய இருவரே கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோஹன குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் கடற்படைக்கு சொந்தமான மிகப்பெரிய போர்க்கப்பல் ஒன்று தீப்பிடித்து கடலில் மூழ்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதுடன் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. ஓமன் வளைகுடாவில் ஹார்முஸ் ஜலசந்திக்கு அருகே ஈரான் நாட்டின் மிகப்பெரிய போர்க்கப்பல் ஒன்று தீப்பிடித்து எரிந்து கடலில் மூழ்கியுள்ளது. ஈரான் நாட்டு கடற்படைக்கு சொந்தமான கார்க் என்கின்ற போர்க்கப்பலால் ஹார்முஸ் ஜலசந்திக்கு மிக அருகில் உள்ள ஈரானின் ஜாஸ் துறைமுகத்திற்கு அருகே நிறுத்தப்பட்டிருந்தது. இந்த கப்பலில் நேற்று அதிகாலை 2:25 மணிகளவில் திடீரென தீப்பிடித்தது. கொழுந்து விட்டெறிந்த தீ கண்ணிமைக்கும் நேரத்தில் கப்பல் முழுவதிலும் பரவியது. கப்பலில் இருந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டனர். ஆனாலும் தீ கட்டுக்குள் வராமல் தொடர்ந்தும் பற்றி எரிந்தது. இதனைத் தொடர்ந்து கப்பலில் இருந்த மாலுமிகள் அனைவரும் உயிர்காக்கும் ஆடுகளை அணிந்து கப்பலில் இருந்து கடலில் குதித்து உயிர் தப்பினர். இதனிடையே தீயில் முற்றிலுமாக உருக்குலைந்த கார்க் போர் கப்பல் கடலில் அப்படியே மூழ்கியது. 20 மணி நேரம் தீயணைக்கும் பணி இறுதியில் தோல்வியில் முடிந்தது. கப்பலில் தீ கொழுந்துவிட்டு எரிந்ததையும் அதனால் வான்கிரத்திற்கு கரும்புகை மண்டலம் எழுந்ததையும் செயற்கைக்கோள் புகைப்படங்கள் காட்டுகின்றன. கொழும்பிற்கு அருகிலுள்ள மொரட்டுவ உயன பொல்வத்த கடற்கரையில் பெருமளவான ஆமைகள் இறந்த நிலையில் கரையொதுங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நூற்றுக்கணக்கான ஆமைகள் இவ்வாறு இன்று அதிகாலை இறந்த நிலையில் கரையொதுங்கியிருப்பதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சில ஆமைகளின் உடல்களில் காயம் காணப்படுவதாக கூறப்படுகின்றது.
கொழும்பு துறைமுகத்திற்கு அருகில் எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் தீப்பிடித்து மூழ்கிக் கொண்டிருக்கும் நிலையில் இந்த உயிரினங்கள் இறந்து கரையொதுங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க காங்கிரஸ் தமிழர் தாயக பூமியான இலங்கையின் வடக்கு கிழக்கு பிரதேசங்களை தமிழரின் பூர்வீக தாயகமாக அங்கீகரிக்கும் நிலைப்பாட்டை வரவேற்கின்றோம் என தமிழீழ விடுதலை இயக்கத்தின் ஊடக பேச்சாளர் குருசுவாமி சுரேந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தொடர்ந்தும் அந்த அறிக்கையில் குறிப்பிடுகையில், அண்மையில் அமெரிக்க காங்கிரஸ் செனட்டர்களின் ஏற்பாட்டிலே இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு பிரதேசங்கள் தமிழர்களின் பூர்வீக தாயமாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற பிரேரணையை தயாரித்து வெளியுறவு குழுவிடம் சமர்ப்பித்திருக்கிறார்கள். அவர்களின் அங்கீகாரத்தின் பின்னர் இது செனட் சபையில் சமர்ப்பிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படும் சந்தர்ப்பம் நிலவுகின்றது. அமெரிக்காவினுடைய இந்த நிலைப்பாடு தமிழர்களுடைய தாயக கோட்பாட்டினை சர்வதேச அரங்கிலேயே அங்கீகரிப்பதற்கானதும் எம்முடைய இனத்தினுடைய தேசிய கோரிக்கைகளை படிப்படியாக வெற்றி பெற உதவும் நிலைப்பாடாக அவதானிக்கின்றோம். இதன் பின்னணியாக அண்மையில் ஐநாவில் நிறைவேற்றப்பட்ட 46(1) பிரேரணையில் 13வது அரசியலமைப்பு திருத்தத்தின் அடிப்படையில் மாகாண சபைகளுக்கான தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்ற தீர்மானம் அமைந்துள்ளது. ஒன்றிணைந்த வடக்கு கிழக்கு பிரதேசத்தை வலியுறுத்திய இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 1987 உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு திருத்தம் பூகோள அரசியலில் பெற்றுள்ள முக்கியத்துவத்தை தமிழ் தரப்புகள் தட்டிக்கழிக்க முடியாது. இணைந்த வடக்கு கிழக்கு இலங்கை தமிழரின் வரலாற்று அல்லது பூர்வீக வாழ்விட பிரதேசங்கள் என்பதை வலியுறுத்தி இலங்கை அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த ஒப்பந்தம் இன்று சர்வதேச அரங்கிலே குறிப்பாக அமெரிக்கா வடக்கு கிழக்கு இலங்கை தமிழரின் பூர்வீக தாயகம் என அங்கீகரிக்க முனைய வழியமைத்திருக்கின்றது. இப்பிரேரணை வெளியுறவு கமிட்டியின் அனுமதியை பெறும் பட்சத்தில் அமெரிக்கா செனட் சபையில் ஏற்றுக்கொள்ளப்படும். இது தமிழரின் இணைந்த வடக்கு கிழக்கு தாயக கோட்பாட்டிற்கும் அதன் அடிப்படையிலான அரசியல் தீர்விற்குமான கோரிக்கைக்கு வலுச்சேர்க்கும் என்பதில் ஐயமில்லை. மேலும் அமெரிக்காவின் வெளியுறவு கமிட்டியின் முடிவு இந்தியாவின் நிலைப்பாட்டின் அடிப்படையில்தான் தங்கியுள்ளது.